நாம் தினமும் நுண்ணுயிரிகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? பதற்றம் வேண்டாம், இவையெல்லாம் உடலுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய நோய்களை ஏற்படுத்தாத நுண்ணுயிரிகளே. இன்று பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடியவை கேக், சாக்லேட், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற தின்பண்டங்கள். இவற்றில்தான் உண்ணத்தகுந்த நுண்ணுயிரிகளான கடல் பாசிகள் சேர்க்கப்படுகின்றன. இந்த பாசிகளில் புரதச்சத்து அதிகம் இருப்பதே காரணம். நுண்ணுயிரிகளில் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, பாசிகள் என பல வகை உள்ளன. இவற்றில் பூஞ்சை வகையைச் சேர்ந்த உண்ணத்தகுந்த காளான்களை நாம் உணவாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். இவற்றில் அதிக அளவு புரதச்சத்து உள்ளது. இதுபோல பாசிகளிலும் அதிக அளவில் உடலுக்கு தேவையான சத்துப்பொருட்கள் காணப்படுவதால் இவையும் உணவாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இது குறித்து நுண்ணுயிரியல் துறை சார்ந்தவர்களிடம் கேட்டபோது பாசிகளில் குறிப்பிட்ட இரண்டு வகை உள்ளன. அவை நன்னீர் பாசி மற்றும் கடல் நீர் பாசி. இன்று நாம் சாப்பிடும் குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், ஜெல்லி போன்றவைகளில் பாசிகள் அதிகம் சேர்க்கப்படுகின்றன. இதற்கு காரணம் பாசிகளில் உள்ள ஜெலட்டின் எனும் பொருளும் அதில் அடங்கியுள்ள அதீத புரதச்சத்தும் தான். மேலும் நுண்ணுயிரி வகையைச் சேர்ந்த பாசிகள் உணவில் சேர்க்கப்படுவதற்கான முக்கிய காரணம் இவற்றில் எல்லா வகையான சத்துக்களும் உள்ளன. இவற்றை சாப்பிடுவதால் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது. மேலும் இவை எந்த ஒரு நோய் தொற்றையும் ஏற்படுத்தாது. பாசிகள் நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் இவற்றின் உடலில் பச்சையம் போன்ற பொருட்கள் இருப்பதால் இவை தாவரங்களை போன்றே ஒளிச்சேர்க்கையின் மூலம் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. இந்த பாசிகள் பச்சை, சிவப்பு, மஞ்சள், பழுப்பு போன்ற பல நிறங்களில் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் அவற்றிலுள்ள வெவ்வேறு வகையான நிறமிகளே. இவற்றில் புரத சத்துக்கள் தவிர வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து ஆகியவை அதிக அளவில் உள்ளன. கப்பாபைக்கஸ், ஆல்வெசி, புளோரெல்லா, உல்வா, பைருலினா, லாமினேரியா போன்றவை உணவாக பயன்படும் பாசிகளில் குறிப்பிடத்தகுந்தவை. இவற்றில் நீல பச்சை பாசி வகுப்பை சார்ந்த ஸ்பைருலினாவில் இருக்கும் அதீத புரதச்சத்து காரணமாக இது புரதச்சத்து மாத்திரைகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முறையான பயிற்சியும் ஆர்வமும் இருப்பவர்கள் இந்த பாசிகளை பயிரிட்டு வளர்த்துவில் இருக்கும் அதீத கடலோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இது பற்றிய பயிற்சிகளும் தரப்பட்டு வருகின்றன. உண்ணத்தகுந்த சில பாசிகளும் அவற்றிலுள்ள ஊட்டச்சத்துக்களையும் பற்றி பார்க்கலாம். குளோரெல்லா. குளோரெல்லா என்பது பாசிகளில் குறிப்பிடத்தகுந்த வகை. இதில் புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன. இது அனைத்து உணவுகளிலும் மிக உயர்ந்த அளவிலான நியூக்ளிக் அமிலங்களை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பைரிலினா என்பது நீல பச்சை பாசி வகையைச் சேர்ந்தது. பூமியில் முதன் முதலாக தோன்றிய உயிரினங்களில் ஒன்றாக இது எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது. இதிலிருந்து மாட்டு இறைச்சியை விட 300 மடங்கு அதிக அளவிலும், சோயா பீன்ஸை விட 20 மடங்கு அதிக அளவிலும் புரதச்சத்து கிடைக்கிறது. வைட்டமின் B12 இதில் ஏராளமாக உள்ளது. மற்ற உணவுப் பொருட்களை விட ஸ்பைருலினாவில் 15 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறது. இந்த காரணங்களாலேயே ஸ்பைருலினா மாத்திரை வடிவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. லாமினேரியா. லாமினேரியா என்பது பழுப்பு பாசி குடும்பத்தைச் சேர்ந்தது. லாமினேரியன் இனங்களில் புரதம், கொழுப்பு மற்றும் குறிப்பிட்ட சதவிகிதம் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன. மேலும் இவற்றில் அயோடின், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் மற்றும் இரும்பு சத்து ஆகியவையும் உள்ளன. போர்பிரா. போர்பிரா என்பது குளிர்ந்த, ஆழமற்ற கடல் நீரில் வளரும் சிவப்பு கடற்பாசி. இதில் புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் வைட்டமின்கள் மிக உயர்ந்த சதவிகிதத்தில் உள்ளன. இதுபோன்ற உண்ணத்தகுந்த பாசி வகைகள் அலைகள் அதிகம் எழாத கடலோர பகுதிகளில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கடல் பாசிகளின் ஊட்டச்சத்து பயன்கள் பற்றி டைட்டீசியன் சார்ந்தவர்களிடம் கேட்டபோது, பொதுவாக 14 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அனைவரும் உண்ணத்தகுந்த பாசிகளை உணவில் அவசியம் சேர்த்துக் கொள்ளலாம். இதில் அதிக புரதச்சத்து உள்ளதால் தசைகளை வலுப்படுத்தவும் உடல் எடையை அதிகரிக்கவும் உதவுகிறது. இந்த பாசிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் இவை உடலின் ஆரோக்கியத்திற்கும், முக்கியமாக புற்றுநோயை உருவாக்கும் செல்களை அழிப்பதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இதனை மூட்டுவலி உள்ளவர்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் குறையவும் வாய்ப்புள்ளது. ஆனால் இவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதற்கு முன்பாக சிறுநீரக பிரச்சனைகள் போன்ற உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்கள் ஒருமுறை மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. உண்ணத்தகுந்த பாசிகள் நுண்ணுயிரியல் ஆய்வகங்களிலும், கடல் நீர் மீன் வளர்ப்பு நிறுவனம், ஆறுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் கடலோர பாசிகள் வளர்ப்பு மையங்களிலும் கிடைக்கும். நீரில் வளர்க்கப்படும் இந்த பாசிகள் முழுமையாக வளர்ந்த பிறகு அறுவடை செய்யப்பட்டு
வெயிலில் உலர்த்தப்பட்டு பவுடராகவோ அல்லது மாத்திரைகளாகவோ மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சில நிறுவனங்கள் இவற்றை நூடுல்ஸ் போன்ற வடிவிலும் விற்பனை செய்து வருகின்றன. மனிதர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட் தயாரிப்பில் முக்கியமாக இந்த பாசிகள் பயன்படுகின்றன. நூடுல்ஸ் போன்ற வடிவிலும் பொருட்கள் தயாரிக்கவும் மீன்களின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் உணவாகவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. மற்ற உணவுப் பொருட்களுடன் ஒப்பிடும் போது இவற்றிலுள்ள புரதம் எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டது. இதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உணவாக எடுத்துக் கொள்ளலாம். இவற்றில் அனைத்து வகையான தாதுக்களும் அடங்கி இருக்கின்றன. உடலை சீராக இயக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் பாசிகள் உதவுகின்றன. ஸ்பைரலினாவில் தாய்ப்பால் சுரப்பதற்கு தேவையான தாது உப்புக்களாகிய மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் இருப்பதால் தாய்ப்பால் நன்றாக சுரக்க உதவுகிறது.